भुवनस्य मध्ये नाकस्य पृष्ठे महतो महीयान् शुक्रेण ज्योतिगुंषि समनुप्रविष्टः प्रजापतिश्चरति गर्भे अन्तः। எண்ணற்ற வடிவங்களை உடைய எம்பெருமான், எல்லா பொருள்களிலும் எங்கும் நிறைந்திருக்கின்ற எம்பெருமான் ஐந்து நிலைகளில் இருப்பதாக வேதம் கூறுகிறது. காலம், இடம், வாழ்ச்சி, வளர்ச்சி, வீழ்ச்சி என்றிருக்கின்ற கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்டிருக்கின்ற பரமபதம், அதற்கு ஆஷ்ரித வியாபாரம் என்று பெயர். எல்லோருக்கும் ஒரு தொழில் இருப்பது போல இறைவனுக்கும் ஒரு தொழில் உண்டு. ஒரு தொழிலுக்கு முதல் இருக்க வேண்டும், அந்த தொழிலுக்கு ஒரு லாப நோக்கு இருக்க வேண்டும், அந்த தொழிலுக்கு ஒரு செயல் இருக்க வேண்டும். எம்பெருமான் செய்கின்ற தொழில் இரண்டு தொழில். உலகங்களில் காணப்படுகின்ற உயிரினங்களை எல்லாம் பலவேறு உடல் அமைப்புகளிலே பின்னி பிணைத்து வினைகளுக்கு ஏற்றவாறு வாட்டி வருத்தியும் பலவேறு நிலைகளிலே இருத்தியும் நல்லறிவு, நல் உணர்வு, நல்லோர்கள் இவருடைய கூட்டுறவிலே அவர்களை வளர்த்து படிப்படியாக முன்னேற்றி தன்னுடைய பத கமனங்களில் சேர்த்துக் கொள்வது என்றிருப்பது அவனுடைய தொழில். இந்த தொழிலை அவனுடைய இயல்பு என்றும், அவனுடைய விளையாட்டு என்றும், அவனுடைய கடமை என்றும், அவனுடைய அருள் என்றும் பலவிதமாக பலர் பகர்வர். இந்த தொழில்களை இரண்டு விதமாக பிரிக்கலாம். எல்லோரையும் தன்னுடைய கருணையினாலே முகிழ்க்க செய்து உயிரினங்களுக்கு உடலையும் உணர்வையும் உணவையும் உறைவிடத்தையும் கொடுத்து எல்லாரையும் வாழ்விக்கின்றது, உலகங்களை எல்லாம் முகிழ்க்க செய்து விரிவடைய செய்து உருவாகும் காலத்திலே உருவாக்கி உறைவிடமாக விரிக்கின்ற காலத்திலே விரித்தழ செய்து ஊழிக் காலத்திலே அவர்களை ஒன்று விடாமல் வெற்றி போர் கடலறையன் விழுங்கிடாமல் தான் விழுங்கி உய்யக் கொண்டு அழைத்தல் காத்தல் அழித்தல் என்கிற முத்தொழில்களும் செய்கின்ற ஜெகத் வியாபாரம் என்கிறது முதல் தொழில். இந்த எண்ணிலடங்காத உயிரினங்களிலே ஆயிரக்கணக்கான பேர்களில் யாரேனும் ஒரு சிலர் நமக்கு மேல ஒரு பொருள் இருக்கிறது என்கிற அறிவை உடையவர்களாக இருப்பார்கள். மனுஷியானாம் சகசிரேஷு கஷ்டித் எதத்தி சித்தையே, அது எல்லோருக்கும் அந்த பொருளை அறிந்து கொள்ள வேண்டும், அப்படி ஒரு பொருள் இருக்கிறது என்கிற ஆர்வமே வராது. நாம் தாவரமாகவோ அல்லது விலங்காகவோ பிறந்திருந்தால் இன்றைக்கு இவற்றை பற்றி அறிய வேண்டிய எண்ணம் நமக்கு இருந்திருக்காது. அப்படியே மனிதர்களாக பிறந்திருந்தாலும், காடுவாழ் மக்களாக பிறந்திருந்தால் அல்லது மேலை நாடுகளிலே பிறந்திருக்கின்ற மக்களாக இருந்தால், பொண்ணும் பொருளும் போகமும் அங்கிருக்கின்ற கலாச்சாரமும் இவைகளாலே வளர்க்கப்பட்டு இவைகளாலே உளுரூட்டப்பட்டு இந்த உணர்விலேயே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாக இருப்போமே தவிர, ஒரு அடிப்படை பொருளை அறிந்து அதை அடைந்து உய்ய வேண்டும் என்றிருக்கின்ற அறிவு நமக்கு ஏற்பட்டிருக்காது. ஆக அந்தந்த இடத்துல எப்படி பொண்ணை வேண்டுமோ அந்த இடத்துல சென்று ஆழ தோண்டி அதை பெறுவது போல, தேயிலை தோட்டங்களை எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அதெல்லாம் நம்முடைய வீட்டுக்கு பக்கத்திலே இடம் இருப்பதனால அங்கே போட்டு விட முடியாது. அதற்கென்று ஒரு உயரம், மண்வளம், நீர்வளம் என்று இவற்றை அமைப்பு என்பார். இப்படி வேளாண்மை அமைப்பு சூழ்ந்திருக்கின்ற இடத்திலே அது விதைத்தால் தான் வரும். எல்லா இடங்களிலும் நமக்கு இடம் இருப்பதனாலேயோ விருப்பம் இருப்பதனாலேயோ ஒரு பொருளை வளர்த்து விட முடியாது. அதுபோல் ஆன்ம நலம் முழுமையாக, கிரேக்க நாட்டிலே பல தத்துவ அறிஞர்கள் இருந்தார்கள், மேலை நாட்டிலேயும் உலகத்தின் தன்மையையும் உலகத்தினுடைய தோற்றுவாயும் உயிரினங்களுடைய தோற்றுவாயும் ஆய்வு செய்தவர்கள் பல அறிஞர்கள் இருந்தார்களே தவிர, நம்முடைய நாட்டில் இருந்த ரிஷிகளைப் போல தத்துவ இயல், நாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இது எந்த வழியிலே போகப் போகிறோம், இவற்றுக்கெல்லாம் முடிவு என்ன, இந்த முடிச்சை எப்படி அவிழ்ப்பது என்றிருக்கின்ற அறிவை பற்றி உள்ள ஆய்வு, இங்கிருக்கின்ற தவம் செய்திருக்கின்ற அங்கிருப்பவர்களுடைய ஆய்வானது அவனுடைய அறிவினாலே ஆய்வது, இங்கிருப்பவருடைய ஆய்வு அருளினாலே ஆய்வது. தன்னுடைய முயற்சியினாலே தான் ஒரு பொருளை செய்யும் பொழுது இவனுடைய முயற்சி இவனுடைய அறிவு எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவே இருக்கும். தன்னுடைய அறிவு எத்தகையதோ எந்த அளவு உடையதாக இருக்கிறதோ அந்த அளவு இருக்கும். இதை அருளினாலே அடைந்தால் இறை அருள் அளப்பிடற்கரிய அழகில்லாத அறிவு ஆதலின் அதனால் பெறப்படுகின்ற அறிவும் அளப்பிடற்கரியதாகத்தான் இருக்கும். ஒரு மனிதன் தன்னுடைய முயற்சியினாலே, ஒரு சிறு குழந்தை இருக்கிறது, அந்த சிறு குழந்தை என்ன பொருளை ஈட்ட முடியும், ஆனால் அந்த சிறு குழந்தை ஒரு பெரும் செல்வந்தனுக்கு மகனாய் பிறந்திருக்கின்ற அந்த உறவினாலேயே எந்த பொருளையும் ஈட்டாமல்
அந்த உறவின் உரிமையினாலே அந்த பொருளை எல்லாம் தன்னிடத்தில் வரப்பெறுவதை பார்க்கிறோம். அரசனிடத்தில் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து போரிலே தன்னுடைய உயிரையும் தன்னுடைய உடல் நலத்தையும் பொருட்படுத்தாமல் குதித்து அரசனுக்கு வெற்றி தேடி தந்த ஒருவன், ஒரு சேவகன், அந்த அரசனிடத்திலே பொண்ணும் பொருளும் கிராமங்களும் பசுக்களும் பெறுகிறான். அந்த பொண்ணையும் பொருளையும் கிராமங்களையும் பசுக்களையும் போர் புரிந்து அவனோடு சேர்ந்து அந்த போருக்கே வந்திராதவனுடைய மனைவியும் தாயும் மக்களும் அவர்களும் சேர்ந்து பெறுகிறார்கள். இதுதான் உறவினாலும் உரிமையினாலும் வருகின்ற நலம். அதுபோல பெரியோர்கள் ஈட்டி தந்திருக்கின்ற இந்த செல்வம், தவத்தினாலே மேலே அறிஞர்களாக இருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் நமக்கு தேடித் தந்திருக்கின்ற இந்த நற்செல்வம், அவர்களோடு ஏற்படுகின்ற உறவு மற்றும் உரிமையினாலேயே எந்த தவமும் செய்யாமல் தன்னுடைய முயற்சியினாலே ஒருவன் ஒரு செயலை செய்தால் அளவுபட்டிருக்கின்ற தன்னுடைய அறிவினாலே அளவுபட்டுத்தான் ஒரு பொருளை அறிய முடியும். எம்பெருமானாலே காட்டப்பட்டு மயர்வரமதினம் அருளை பெற்றவர்களால் தான் அவனை முழுமையாக உணர முடியும். ஆக மேலை நாட்டு தத்துவவாதிகள் அறிவினாலே ஆய்பவர்களாகவும், இந்த கீழ் நாடுகளில் இருக்கின்ற தத்துவவாதிகள் அருள் வயப்பட்டு ஆயாமல் ஆய்ந்து தேர்ந்த முடிவினை அவனுடைய அருளாலே வழங்க பெற்றவர்களாய் இருப்பதனாலே எதையும் ஐயம் திரிபு இருள் துயக்கு மயக்கு மறப்பு வஞ்சம் முதலான குற்றங்களுக்கு இடமின்றி சொல்லுவதற்குரிய ஆழங்காட்பட்டுள்ள அறிவும் அறிவி நலம் மதி நலம் என்பார். எது நலத்தை விளைவிக்கிறதோ அதுதான் அறிவு. கண்டுபிடிப்புகளும் நம்முடைய ஆய்வுகளும் ஆய்வின் செயல்பாடுகளும் மனித குலத்திற்கோ அல்லது கண்டுபிடித்தவர்களுக்கோ பகவான் பரமாத்மா பிரம்ம முதலான பதங்களால் சொல்லப்படக்கூடிய இறைவனுக்கு ரூபம் உண்டா என்பது ஆராய்ச்சி. எம்பெருமானுடைய வடிவங்களை தவத்தில் சிறந்தவர்களான ரிஷிகளுக்கும் மகான்களுக்கும் பக்தர்களுக்கும் காட்டிய வண்டம் கண்டு அதன் அடிப்படையில் காவியங்களிலேயோ அல்லது ஓவியங்களிலேயோ அதை வடித்தும் எழுதி வைத்தும் அந்த ரூபங்களை நாம் இன்று தெரிந்து கொண்டிருக்கிறோம். சாட்சாத்காரத்தினாலே நாம் அதை மறுபடியும் உணர்ந்து உறுதி செய்து கொள்கிறோம் என்பது ஒரு சாராருடைய வாக்குவாதம். அவருடைய உருவங்கள் எல்லாம் உண்மையானவை, அவற்றை நாம் தெரிந்து கொண்டது காட்டவே தான் கண்டு கொண்ட என்கிறபடி அவராலே காட்டப்பட்டு அதனால் தெரிந்து கொண்டவர்கள் எழுத்தினாலும் வடிவத்தினாலும் வடித்து வைத்ததை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு சாராரவாதம். இல்லை, மனிதன் உருவமற்ற கடவுளுக்கு தான் பார்க்கவும் வணங்கவும் மனதில் ஒரு வடிவம் கொடுத்து இருத்திக் கொள்வதற்கு எளிதாக இருப்பதனாலே நாமே ஒரு வடிவத்தை நம்முடைய கற்பனையினாலே கொடுத்தோம் என்பது இரண்டாவது சாராருடைய வாதம். ஆஸ்திகர்களிலே ரெண்டு விதமான வாதம் உண்டு. உருவ வழிபாடு என்பது மிகவும் ஒரு அடிப்படை நிலையில் இருப்பது, கடவுளுக்கு உருவம் கிடையாது, அந்த உருவங்கள் எல்லாம் நாமே அமைத்துக் கொடுத்தவை என்று ஒரு சாராரவாதம். இல்லை, தன்னுடைய கிருப்பையினாலே அவரே எடுத்துக்கொண்ட அடியர்களுக்காக எடுத்துக்கொண்ட வடிவங்களை அவர் அனைவருக்கும் தன்னுடைய கிருப்பையினாலே கட்டாட்சித்து அதன் மூலமாக அவர்கள் அதை வரைந்தும் வணங்கியும் எழுதியும் பாடியும் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இரண்டாவது சாராருடைய வாதம். சாஸ்திரத்தில் சொல்லும் பொழுது உயிரற்ற பொருள்களுக்கு விகாரம் உண்டு. உயிரற்ற பொருள்களுக்கு விகாரம் என்றால் மாறுபாடு. அறிவற்ற ஜட பொருள்களுக்கெல்லாம் மாறுபாடு உண்டு. எம்பெருமான் வந்து விலக்ஷணன் என்றால் எந்தவரை காட்டிலும் வேறுபட்டவன். அவிகாராய, உயிரற்ற பொருள்கள் எல்லாம் விகாரமுடையவை, அதை காட்டிலும் மேம்பட்டவனாகினாலே அவிகாராய. உயிரற்ற பொருள்களை காட்டிலும் மேம்பட்டவை ஆத்மாக்கள். ஆனால் அந்த ஆத்மாக்களுக்கு பிறத்தல் இறத்தல் கட்டுண்டிருத்தல் விடுபடுதல் முதலான அசுத்தி உண்டு. அந்த இரண்டும் இல்லாதவனாகினாலே சுத்தாய, இங்கிருந்து முக்தி அடைந்தவனுக்கு சுத்தி உண்டு. ஆனால் அவனுக்கும் ஒரு காலத்திலே கட்டுப்பட்டு பிறகு விடுபட்டதுனாலே அவனுக்கு நித்தியத்துவம் இல்லை, இவனுக்கு நித்தியத்துவம் உண்டு. நித்தியாய, இது போல எண்ணில் அடங்காத கோடிக்கணக்கான ஜீவராசிகள் நித்தியர்கள் உண்டு. அனந்த கருட விஸ்வக்ஷேனாதிகள் என்று சொல்வார்களே, அவர்கள் எல்லாம் கூட நித்தியர்கள் தான். அந்த நித்தியர்களை காட்டிலும் இவர் மேம்பட்டவன் என்பது பரமாத்மனே. ஆக அச்சேதன சேதன சேதனர்களே பக்தர் முக்தர் நித்தியர், இந்த நாலு பேரை காட்டிலும் அவன் வேறுபட்டவன். அச்சேதனத்தை காட்டிலும் வேறுபட்டவன், பக்த சேதனரை காட்டிலும் வேறுபட்டவன்,
முக்த சேதனரை காட்டிலும் வேறுபட்ட